என்னாச்சு? வெந்நீர் கொட்டிடுச்சு. என்ன அபிடி, உன யாரு கிச்சன்ல போக சொல்றது? அம்மாவுக்கு தான் அறிவு இல்லை. அம்மா கையிலயா கொட்டிடுச்சு? என்னமோ தெரியல, அபிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுதானோ. சாரி அனு. சரி, இது முதல்ல பாத்திருந்தீங்கன்னா என்னை இப்படிதான் தூக்கிட்டு ஓடிருப்பீங்களா? ஓ மை காட், இப்போ ஒரு கிச்சனை தாண்டி இருக்க மாட்டேனே. பாத்தியா, அம்மா சமையல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்க அம்மாக்கு சாரி சொல்லு. சாரி மா. அச்சோ பரவாயில்லடா, செல்லும் தேங்க்யூ. சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியலையே. சாரி சொன்னா முத்தம் கொடுக்கணும். ஐயா போதுமே, மரியாதை. அம்மோ, நான் கூட உங்களை மாதிரி தான் சார். இவளுக்கு மொட்டை அடிச்சு காதை குத்தும் போது காதுல இருந்து ரத்தம் வந்துச்சு, அழுதுட்டேன். நீங்க வேற, நான் அபிக்கு காதே குத்தக்கூடாதுன்னு பெரிய தகராறு பண்ணிருக்கேன். ஆனா வளர்ந்த பிறகு ஃபேஷன் சொல்லி ஒரே காதுல மூணு இடத்துல குத்திக்கிட்டா. காதுல கூட பரவாயில்ல சார், இப்ப எல்லாம் கண்ட இடத்துல எல்லாம் குத்திக்கிறாங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்டா? இல்ல, என்ன கொலை பண்ண வந்திருக்காரு, ரேட் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுங்க பேசுங்க. யாரு சார் இவரு? இஸ் அன் இன்ட்ரஸ்டிங் ஃப்ரெண்ட், ரொம்ப உச்சமா தெரியும். பேரு வரதராஜன். என்ன ரகு, ஃபேமிலியோட படம் பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்டாரு. அந்த கடுப்புல, இல்ல என் பொண்ணுக்கு போலியோ டிராப்ஸ் கூட வந்திருக்கேன். அபி ஒரே சிரிப்பு. அதுல இருந்து இவரு இப்படி ஏதாவது ஒரு இட கொடுமை கேள்வி கேட்பாரு, நான் சுவாரஸ்யமா பதில் சொல்வேன். அந்த நாய்க்கு வித் அபி அண்ட் வி ஹேவ் எ ஹார்ட்டி லவ். மனுஷங்கள தான் எத்தனை வகை இல்ல. சோ ட்ரூ, சோ ட்ரூ. ஹனா சார், உங்க வாய்ஸ் சொன்னது கரெக்ட். எப்பவுமே இந்த அம்மாக்களுக்கு இருக்கிற நிதானம் அப்பாக்களுக்கு இல்ல. யூ ஆர் ரைட். அதுவும் என் ஒய்ஃப் அனு ரொம்ப ப்ராக்டிக்கல். இன்ஃபேக்ட் அவ நாங்கள் லவ் பண்ண காலத்திலே ரொம்ப இயல்பாக இருப்பான். ஓ, நீங்கள் லவ் மேரேஜா? யா, இட்ஸ் அ லவ் மேரேஜ். அதாவது சொந்தக்கார பொண்ணு தான், ஆனால் இந்த சினிமாவில் வர்ற மாதிரி ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது. பெரும் பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் எங்கள் கல்யாணமே நடந்தது. கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்லையே. இன்ஃபேக்ட் ரொம்ப வருடங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. சில பெருசுங்களாம் அப்படி தான் சார். என்ன பண்ணுறது, நம்மளே பெத்ததுங்களாச்சே. என் உலகம் ரொம்ப சின்னது சுதாகர், இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்ட். என் குடும்பம், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தாமும். இப்போ இன்ஃபேக்ட் அவன் தான் என் எஸ்டேட் வேலையில் என் கூட பார்த்துக்கிறான். அபி பிறந்த பிறகு அவ தான் என் உலகம்னு ஆயிடுச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் அடித்த கூத்துக்கெல்லாம் எல்லையே இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. அபிக்கு ஒரு 3 வயசு இருக்கும், அப்போ தான் என் வாழ்க்கையில் முதல் அதிர்ச்சியை சந்தித்தேன்.